எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சீனிவாசன். குன்றத்தில் இருக்கேன். சிறுவயதிலும் பார்த்தீங்கன்னா சினிமா தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைகள். அதனால் சினிமாக்காக நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். எப்படியா நடித்து பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு கராத்தா, கும்பு சுத்துது, கன்ஃபார்ம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். டான்ஸ்லாம் கற்றுட்ருக்கேன். ஸோ இது மாதிரி முயற்சிகள் போயிட்டுருக்கு. ஸோ நான் நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா கடலை, திருநாள், பைரவா, பிச்சு பகத்தி, கோலி சுடான் கோலி சுட்டு, சவுக்கார் பட்டை, மாரி டூ, நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கரண்ட்டில் படம் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா கட்டா குஸ்தி, விஷ்ணு விசால் படம், செகண்ட் வந்து மழை பிடிக்காத மனிதன், விஜய் ஆண்டனி படம். இது ரெண்டும் படம் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னும் 2 மந்த்ஸில் உங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களாம் சினிமாவில் போகும்போது வாய்ப்புகள் சாதாரணமாக கிடைக்கிறது கிடையாது எங்களுக்கு. நாங்களாம் ஒவ்வொரு கம்பெனியும் ஏறி இறங்கி கண்ணீர் விட்டு அழுது சில விஷயங்கள்லாம் நாங்கள் கம்பெனியில் போட்டு கேட்போம். அவங்கள வந்து நடித்து காட்ட சொன்னாங்க. 1 முறை 2 முறை இல்லை, 10 முறை நடித்து காட்டுவாங்க சொல்ல. அதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணோம். காலையில் 10 மணிக்கு போனால் கூட எங்களுக்கு 8:00-9:00 நாங்கள் வெயிட் பண்ணி தான் எங்களுடைய ப்ரோக்ராம் நடிச்சு கொடுத்து தான் வருவோம். ஸோ அதில் பார்த்து அவங்க செலெக்ஷன் பண்ணி இதை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்களை இன்வைட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து நடிச்சிருக்கோம். அவ்வளோ வழிகள் வேதனை நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஸோ அந்த வாய்ப்பில் நான் எப்படி வாங்குறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் நடித்து காட்ட போகிறேன். எல்லோரும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நாங்கள் சினிமா அப்போ தேடி போகிறோம் இல்லையா, அங்கே வந்து சில ஸ்டோரி சொல்லுவாங்க எப்படி நடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுதான் உங்கள்கிட்ட நான் நடித்து கட்ட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் எல்லாம் தெரியல, ஜெயிலு. அந்த ஜெயிலுக்குள்ளே கைதிங்க வரோ போகும், ஆல்ரெடி இருக்கிற கைதிங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய அந்த கைதி எப்படி அவங்க வரவேற்று அவங்களோட பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறாங்க தான் இப்போ அந்த ஸ்டோரி. அதுதான் நான் பண்ண காட்ட போகிறேன், பாருங்கள். யாரா நீ? வேணாம். என்னடா தம்பி, புதுசா? பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், ரேப்பா, வைபரியா, இல்லை சரக்கா, இல்லை கோலா, இல்லை கஞ்சா, இல்லை புண்ணா? ஆ, எந்த மேட்டரா உள்ளே வந்தா? கவலைப்படாத அண்ணன்லாம் நாங்கள் இருக்கிறோம். ஜெயில் வந்தால் உனக்கு மாம்பேர் உள்ள மாதிரி, புரியுதா? ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இந்த பேர் இங்கே நாங்கள் வச்சது தான் சட்டம். போலீஸ்லாம் நீ கவலைப்படாத, நீ என்ன வேணால் பண்ணலாம். நாங்கள் தான் இங்கே ராஜா. வெளியிலும் ராஜா, உள்ளவும் ராஜா, நாங்கள் தான் ராஜா, புரியுதா? நீ ஒரு திருவிட கவலைப்படாத. சரி, இந்த பேர் இங்கே என்னென்ன கிடைக்கும் தெரியுமா உனக்கு? கஞ்சா கிடைக்கும், சிகரெட் கிடைக்கும், வீடு கிடைக்கும், ஆ கஞ்சா கிடைக்கும், அது எல்லாமே கிடைக்கும். ஏண்டா ஒன்று கூட கிடைக்கும், நீ அதை பற்றி கவலைப்படாத. துட்டு மட்டும் கொடு, எல்லாமே சிறப்பாக செய்வோம். ஓகேவா? பார்த்துக்கடா, ஏய் பார்த்துக்க பார்த்துக்க, நம்ம பையன் உள்ள போ, உள்ள போ, ஏய் போ போ போ, உள்ள போ. எல்லாம் நம்ம ராஜ்யம்தான், யாரும் ஒன்றையும் பண்ண முடியாது. ஓகேவா? பாய்டா. இப்படி ஒரு ரவுடி கேட்டதை நான் நடித்து காட்டினேன். இந்த மாதிரி தான் நாங்கள் ஒவ்வொரு கம்பெனிலாம் நடித்து காட்டுவோம். சாதாரண ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே சண்டை போட்டுவிட்டோம், அதுக்கு ஜெயிலுக்கு போட்டாங்க. ஸோ ஜெயிலுக்கு போனால் எப்படி இருக்கு தெரியாது, முட்டை போனேன் அதுதான் அதான் நடித்து காட்ட போகிறேன். சொல்லுங்கண்ணே, வணங்கண்ணே, சொல்லுங்கண்ணே, பயமா இருக்குண்ணே, என்ன பண்றது தெரியலண்ணே. ஆ சரிண்ணா, சரி. சரிண்ணா, சரிண்ணா, ஆ சரிண்ணா, சரி சரிண்ணா. பயந்துட்டே இருந்தண்ணா. வணக்கண்ணே, நீங்கள் இங்கே இருப்புன்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஆமாண்ணே, சின்ன ஒரு தள்ளுமுழு கேஸில் உள்ளே கொண்டு வந்தாங்கண்ணே. ஆனால் உள்ள நான் இங்கே பார்ப்புன்னு எதிர்பார்க்கல. நீங்கள் எப்படியாப்பட்ட ஆள்? ஐயோ பா, இவ்வளோ பெரிய ஆளுண்ணா நீங்கள். உங்களை பார்க்குறதே பெரிய விஷயண்ணே. ஏதோ ஜெயிலில் வந்ததுனால பார்த்துனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. அண்ணே, அந்த ஒரு சின்ன மேட்ருக்கு வந்துண்ணே, வெளியே வந்தால் கொஞ்சம் நீங்கள் தானே வந்து சால்வ் பண்ணோம். ஏன்னா அந்த பிரச்சனை ஓவராக போயிட்டுருக்குண்ணே, வீட்டு இட பிரச்சனை. அந்த அண்ணன் வந்து இடத்துல வந்து மடக்கி காம்பவுண்ட்லாம் போட்டுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாண்ணே. அதனால ஏற்படுத்தா கொஞ்சம் சின்ன தள்ளுமுள், அதை தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா நீங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியாதுண்ணா சத்தியமாக. ஆனால் எப்படியாவது கொஞ்சம் எனக்கு வந்தேன்னா கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் மீட் பண்ணி கொடுத்துருண்ணா ப்ளீஸ்ண்ணா. அதுதானே ப்ளீஸ்ண்ணா. அண்ணே அண்ணே பாருங்கண்ணே.
எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. கல்யாணம் ஆகி 6 மாதம் ஒரு கைக்கு வந்திருக்கு. ஸோ அந்த 6 மாதம் கைக்கு வந்தால் நான் விட்டு நான் அவசரமாக சிங்கப்பூர் வேலைக்காக போயிட்டேங்க. போயிட்டு அவன் இதுன்னு நான் 5 வருஷம் ஆகுதுங்க, இதுன்னு பார்த்து கிடையாது. என் குழந்தைய முதன் முறையாக பார்க்க போகிறேங்க. அது எப்படி உங்களுக்கு நடித்து அந்த சந்திப்பு எப்படி இருக்கும், தகப்பனுக்கும் ஒரு பையனுக்கு எப்படி நடிச்சிருந்தது நான் நடித்து காட்ட போகிறேன் உங்கள்கிட்ட. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அம்மா? எப்படி நல்லா இருக்கியம்மா? ஏய் எப்படி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. ஐயோ ஹே என்னடி கொஞ்சம் குண்டாயிட்டு இருக்க. ஹே எதா என் தங்க எங்க, என் செல்ல எங்க, கூட வர சொல்லு. ஏய் அப்பாடா, அப்பா வந்து வா வாடா வாடா அப்பாடா. ஏய் கூப்பிடறா யார லெவல்ரா? ஏய் சிங்க குட்டிடாடி, சிங்க குட்டிடாடி. ஏய் பார்த்தடி பையனை வேற லெவலில் இருக்குதுல்ல, கூப்பிடுறி. தேங்க்யூடி பையனை அறிவுமே வளர்த்து வச்சிருக்கிற, சூப்பராக இருக்கிறான். அம்மா பாருமா பையன், நீ அடங்காத அடங்குன்னு சொன்னல, பார்த்தல பையனை எப்படி சூப்பராக வளர்த்துக்கிற பாருமா, நல்லா சூப்பராக. ஏ செல்லா, ஏ வாடா 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 அப்பாடா வாடா வாடா, நல்லா இருக்கடா நல்லா இருக்கடா சூப்பரா. ஏய் அழுவரா 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 வாடா வாடா அப்பண்டா வாடா வாடா வாடா, எம்பூட்டு நல்லாச்சு. ஐயோ ஏ சூப்பரா சூப்பரா அப்ப பர்றா, உனக்கு என்ன வேணும் தரா, பர்றா 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 பர்றா, உனக்கு வேற லெவல்ரா அவருங்க. ஏய் நடி பையனா வேற லெவல் வச்சுக்கிற பத்தியா, முகம் வீரனை வளர்க்கண்டா, உன்னா வீரனை வளர்க்கட்டா, வர்றா ஓடா ஓடா, அவனுக்கு கரெக்டாக இல்லைன்னு சொல்லி குத்து வளர்க்கண்டா அவனுங்க, வாடா வெயிட் பண்ணுறா உன் மாதிரி நல்லா ஓடி ஓடி ஓடணுடா. அவ்வளோ சூப்பராகிறாடா. நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டு. ஸோ பக்கத்தில் ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணோம். அது இன்றைக்கி தான் பார்த்து அதை லவ் சொல்லணும். ஸோ அது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அதை நடித்து உங்கள்கிட்ட காட்டப்போம். அச்சா ரொம்ப நாள் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு லவ் சொல்லியிருந்தேன், அதை நினைக்கிறேன். கண்ணாடி போட்டலாமா மனவா? வேணாம் சரி போட்டலாம். லவ் ஹாய் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் காலேஜ் படிக்கிறேன், ஞாபகம் இருக்கா? என்னை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஓ ரொம்ப நன்றிங்க நன்றிங்க. நான் அப்புறம் உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அழகு. நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும், ரொம்ப நேரம் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடிக்கடி நான் என்ன சொன்னேன், ரொம்ப நாளாக ஃபாலோ பார்த்துட்டு தான் சொன்னேன். நான் தப்பாக எதுவும் சொல்லலை, பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளாக செருப்பு போட்டிருக்கலாம் இல்ஸா இல்லை இல்லாப்பா பச்சை நாங்கள் இல்லைங்க, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஸ்டைலாக கொஞ்சம் காலை பார்த்தேங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ரைட் ரைட் ஓகே ஓகே. ஏங்க திட்ட மாட்டிங்களா? ஆ சொல்ற ஒரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 வார்த்தைங்க, அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்றைக்கி கூட சொல்லி தாங்க. நாளைக்கு நான் உங்களை வந்து சந்திக்கும் போது சொன்னால் போதுங்க. ஓகேங்களா? சொல்லட்டுமா? எங்க உங்க பேரு மலர் தானே? சொல்லட்டுமாங்க. யாரா இருக்காங்களா? பிரச்சனை இல்லை, யாரும் சொல்லட்டாங்க. எங்கெங்க வர மாட்டேங்க. ஐ லவ் யூ. இருங்க இருங்க வர வர. ஐ லவ் யூ. சொல்லி ஓகேவா? சூப்பருங்க, தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க, ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க. ஐயோ நான் ரொம்ப பயந்துட்டுங்க, இவ்வளோ சும்மா சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. லவ் ப்ரொசஸ் பண்ணுறது ரொம்ப பயந்து பயந்து வந்தேங்க. ஆனால் அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்காத திரும்ப சொல்லிட்டீங்களா? எல்லாமே சொல்லிட்டாலே அவ காதல சொல்லும் போது
ஏய் இருங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெயிட் பண்ணுறான். நான் சொன்னேன், நான் டேய் லவ் ப்ரொமோட் பண்ணேன், அவன் தான் சொன்னான் திட்டுவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஐயோ ஐயோ, அவ்வளோ சந்தோஷம் அவங்கள லவ் சொல்ல முடியாது. ஏங்க கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் தெரியுதான் பீச்சருக்கு படம் இல்லைங்க. லவ் சொல்லுவோம் உடனே பீச்சு கூப்பிட்றேன் நினைக்காது. பேசுறதுன்னு கூப்பிட்டேன், ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லைங்க. வரீங்களாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து கேன்சர் வந்திருக்கு. அவனை ரொம்ப பயந்து போயிட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கான், எதுக்கும் எழுந்து வரமாட்டேன்றான். ஸோ அவனை சமாதானப்படுத்தி அவனை வந்து என்னோடய சேர்ந்து விளையாடுறதுக்கு கூப்பிட்டு வரணும். ஸோ வெளியே போகிறதுக்கு கூப்பிட்டு வரணும். இதுதான் நான் நடிச்சு கட்ட போகிறேன். ஓகே பாருங்களா. ஹாய் மச்சி, எப்படி இருக்காடி? உடம்பு பரவாயில்லையா? நல்லா இருக்கா? டாக்டர் போனியா? டாக்டர் என்ன சொன்னார்? ஓ ரைட்டு, பார்த்துக்க மச்ச உடம்பு. மச்சான் எதுவும் கவலைப்படாதரா, யாருக்குனா இல்லை நோய், எல்லாருக்கும் மனசில் எல்லாருக்கும் நோய் வந்து தான் இருக்கும். நம்ம தானே அது வந்து உடஞ்சி போகக்கூடாதுன்னு நினச்சி எழுந்து வெளியே வாடா. எல்லாருக்கும் நிறைய அதான் சொன்னான். ஆரம்பத்தில் நீங்களாம் வந்து சொன்னால் எங்கே கேட்குற சொல்லு பார்ப்போம். எப்போ தானே சிகரெட்டு தண்ணி கீனி அடிச்சு போயிடுற, சிகரெட் ஓர பிடிக்காதான் சொன்னேன். இப்போ பார்த்தியா கேன்சர் வந்துச்சு உனக்கு, எதுக்கு நான் சிகரெட் பிடிக்காதுன்னு சொன்னேன். அப்போ தான் என் பேச்சு நீ எங்கடா கேட்ட? நீ கேட்க மாட்டேன்ற, நீ கேளுங்கடா முதல்ல. நான் தான் சொல்கிறேன், எதுக்காக கேட்டால் ஃப்ரெண்டு இல்லைனா நான் சிகரெட் பிடிப்பேன் எப்படின்னு சொன்னால் எப்படிறாப்பா? ஓகேங்களா, பார்த்துக்கலாம் மச்சா. ஒன்றே கவலைப்படாதரா, தைரியமாகறா, தைரியமாக நாங்களாம் இருக்கல்ல, நம்பி கூட இரு மச்சா, கவலைப்படாத. நீண்டும் நீ வெளியே வருவே, எங்களோட ஜாலியாக சுற்றுவேன், சினிமாவுக்கு போகலாம், ஜாலியாக சுற்றலாம், நல்லா இருக்கலாம், நீ கவலைப்படாத. வேணா டென்ஷன் ஆகிடாத மச்சான், ஒன்றும் பயப்படாத. ஓகேவா, பார்த்துக்கலாம் வா. என்ன இல்லை, நாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கிறா, யாருக்கும் என்னென்ன நோய் வந்துருக்கா, கவலைப்படாத. அது குணப்படுத்துகிற நோய் தான்டா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பெருசாக எதுவுமே கிடையாது. ஓகேவா, பார்த்துக்கலாம் மச்சி, பார்த்துக்கோ. நாங்களாம் இருக்கல கூட, நீ என்ன பயப்படுற? வா மச்சா, தைரியமாக வா, தைரியமாக இரு. ஆ ஓகேவா, ரொம்ப கஷ்டமாகுதுடா எனக்கு உனக்கு பார்க்கும்போது. சார் இப்படி ஆயிடுச்சாடா உடம்புலாம் உனக்கு, அப்பயே தலைப்படாச்சு. எனக்குலாம் வேணாண்ணா, அந்த கட்ட பயத்தெல்லாம் ஈடுபடக்கூடாதுண்ணா, நீ எங்கே சொன்னால் தானே கேட்டால் தானே. ஓடா பாத்தியாப்பா, எவ்வளோ அவஸ்தப்படுது. அதுதான் சொல்கிறது, உடம்பை காப்பாற்றணும். நேராக போயிட்டு தேவையில்லாத விஷயத்தெலாம் போயிட பத்தியா, இப்போ விழுந்துட்டு யாரா பஸ் வச்சுப்பா பாரு. எக்ஸாம் டைமில் இப்போ இது மாதிரி டைமில் எடா போ மச்சான். சரி மாப்பிள்ள, கவலைப்படாத, நாங்கள் இருக்கிறோம், நீ எதுவும் கவலைப்படாத, நீ தைரியமாரு. மீண்டும் சந்திப்போம், மீண்டும் வளருவோம். ஓகேவா, பாய். பார்த்து வாடா வாடா, பரவாயில்ல மச்சான், பரவாயில்ல. இதில் சப்ஜெக்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து தன் கேங்குக்குள்ளே ஒரு பேட்டுக்குள்ளே மாட்டினா போல், அந்த பேட்டிலேருந்து அவர் தப்பிச்சு எப்படி வெளியே போகிறான்றது தான் கான்செப்ட். இதுதான் நான் வந்து உங்களுக்கு நடித்து காட்ட போகிறேன். ஸோ ஒரு ஹீரோ ஒரு வில்லனுக்கு சுற்று போட்டால் அதை எப்படி நான் நடித்து காட்ட போகிறேன். அது ஹே யாரா நீ, இங்கே வந்து இதே எங்கேயும் பார்த்து சுற்றிட்டுருக்க? ஆ யார் நீ, எந்த ஊர்ரா நீ? ஆ ஹே, எந்த ஊர், என்னடா முறைக்கிறா? ஆ ஹே யார் நீ? ஆ எங்கே இருக்குள்ள இருந்து வந்த நீ? ஆ ஹே குமாரே, போடுறா ஹே, போடுறா போடுறா ஹே, உசாரா உசாரா ஹே, போடுறா போடுறா, போடுறா போடுறா, சுத்த போடுறா சுத்த போடுறா, போடுறா போடுறா ஹே, வாடா 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 வாடா, அடிடா ஹே, போடுறா தூடா தூ தூ தூடா போடா போடுறா ஹே, போடுறா போடுறா போடுறா, நேமு ஆ ஜகா வாங்குறா ஹே ஹே, போடுறா போடுறா மச்சா, நான் போடுறேன் நான் போடுறேன் போடுறேன் நான் மச்சான் ஹே, போடுறான் ஹே, நேரா பார்த்துக்கிறியா புரியுதா? எது உண்மையாச்சானா? ஏய் போடுறா, சுத்த போடுறா சுத்த போடுறா, கிட்ட போடுறா ஒண்ணுடா ஏய் போடுறா பொருளடா பொருளடா, சுத்து போடுறா சுத்து போடுறா சுத்து போடுறா சுத்து போடுறா, வெட்டா வெட்டா ஹேய் யாரடா ஹோ ஹோ யா அடடா, நீ எங்க நிடா, என்ன பண்ணா ஏய், நான் எங்கடா இருக்கறான்? சென்னையில் நான் மிக பேர் ரவுடி, என்னை குத்திட்டானுங்க, நான் சாக கிடக்கிறேன். ஸோ இந்த நிலமையில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நான் என்ன சொல்லணும்?
அதுதான் உங்ககிட்ட நான் மெசேஜாக சொல்லி இப்போ அந்த சீனை நான் நடித்து காட்ட போகிறேன். எப்படின்னு நீ பாரு. டேய் நான் சொல்றது கேளுடா, டேய் ப்ளீஸ்டா, டேய் நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, டேய் போகாதீங்களா, அங்கே போகாதீங்களா, எனக்கு கருங்கன்னு வச்சு சுற்றினா இப்போ நான் எவ்வளோ அவஸ்தப்படுறேன் தெரியுமா, டேய் எனக்கு கலனாய் கொஞ்ச நாள் தானே வந்து ஒரு ஒரு பையன்டா, அந்த படிக்குதுடா அந்த பையனை நல்லா படிக்கணும் பெரிய அதுன்னு ஆசைப்பட்டடா, இந்த ரவுடிஸில் உள்ள நுழைஞ்சு இப்போ நான் சாங் எடுக்கிறடா, இப்போ என் குடும்பத்தை யார காப்பாற்ற போகிறான் தெரியலடா, ரொம்ப கஷ்டமாக டே என்ன மாதிரி நீளம் தயவுசெய்து சொல்கிறேன் என்ன மாதிரி நீளம் ரவுடி சாயிடாதீங்க டே ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா, உங்களை கையெழுத்து கும்புறடா டே கையெழுத்து கும்புறடா, டே ப்ளீஸ்டா யாரும் போகாதீங்கடா, குடும்பத்தை நடுத்தரில் விட்டுறாதீங்கடா, உங்கள் லைஃப் நீங்கள் வேஸ்ட்டாக கட்டுறாதீங்க, ஏதாவது ஒரு வேலைக்கு போய்ட்டு ஏதாவது போயிடுச்சுங்களா ப்ளீஸ்டா, ஓ ஏ அடுத்தாங்களே டேய் எனக்கு ஒரே பயமாக இருக்குதா, என் பசங்க என் பிள்ளைங்களாம் நான் விட்டுதான், ஐயோ என் லவ் மேரி லவ் மேரி அரைமை பண்ணதா டே, டேய் பாரு இப்போ என் நிலமை இதுதான்டா, கத்தி எத்துவன் கத்தி அதுதான் சாப்பிட சொல்லுவாள் அந்த மாதிரி கதையை ஆரம்பிச்சிச்சிடும், வலிக்கிறோம் வலிக்கிறோம் டே ப்ளீஸ்டா யாரும் போகாதீங்க டே, சொல்கிறது கேளுடா பெத்தவும் போதும் சொல்கிறது கேளுங்க டே, எங்க ரவுடிசம் பண்ணாதீங்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா யாரும் போகாதீங்கடா, ஓ என்ன மாதிரி தான் நீங்கள் வெட்டு பத்து சொல்ல யாரும் வந்து பார்க்கப்பட்டடா ப்ளீஸ்டா, இப்போ என் குடும்பத்தை நடுத்தருன்னு விட்டு போகிறேன்டா, ஐயோ வலிக்குது இந்த மாதிரி தான் நாங்கள் நடித்து காட்டுவோம். ஸோ சினிமாக்காக நான் கராத்தெல்லாம் கற்றுட்ருக்கேன், ஸோ அது உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சீனாக நான் சொல்லி காட்ட போகிறேன் கராத்தா எப்படி மூவ்மெண்ட் ஸ்டெப்புன்னு. பார்த்தீங்களா நாங்கள் சினிமாக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி ஒரு நடித்து ஒரு வாய்ப்பு கேட்டிருக்கோம். ஸோ தயவுசெய்து நீங்கள் தியேட்டரில் போய் படம் பாருங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.